மாண்புமிகு உறுப்பினர் ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இந்த அவையில் அமர்ந்திருக்கிற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தீரன் சின்னமலையை வணங்குகிறேன், காளிங்கராயனை வணங்குகிறேன், திருப்பூர் குமரனை வணங்குகிறேன், வஉசி போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களை வணங்குகிறேன், தலைவர் கலைஞர் அவர்களை நினைவு கூறுகின்றேன், அவருடைய நண்பர்களாக விளங்கிய கோவை செழியன், அரூர் முத்துக்கவுண்டர் போன்றவர்களை நினைவு கூறுகிறேன். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சட்டமன்ற தொகுதி. அந்த சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற செய்து என்னை சட்டமன்றத்திலே அமர வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் செய்து வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த சகோதரர் உதயநிதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுதியிலே பணியாற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்கள், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், பல எதிர்பார்ப்புகளோடு என்னை சட்டமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிற திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநர் உரை என்பது இந்த அரசு எந்த திசையிலே பயணிக்கப் போகிறது என்பதை காட்டுகின்ற உரை. தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையுமே ஆளுநர் உரையிலே தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆளுநர் உரை என்பது ஒரு ட்ரெய்லர், அது முழு படம் கிடையாது. சொல்லப்பட்டிருக்கிற ஆளுநர் உரையை பார்க்கும் பொழுது தமிழக முதலமைச்சருடைய 50 ஆண்டு கால அனுபவத்தை அந்த ஆளுநர் உரையிலே நான் பார்க்கின்றேன். எந்த விதமான புகழ்ச்சியும் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை, இதைத்தான் அரசு செய்ய போகிறது என்பதை சொல்லி இருக்கின்றார். எல்லோருக்கும் எல்லாமும் என்ற வார்த்தை என்பது ஒரு சின்ன வார்த்தை அல்ல. இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து வந்த அந்த வார்த்தையைத்தான் ஆளுநர் உரையிலே போட்டிருக்கிறார்கள். அதே போல என்னுடைய அரசு, என்னுடைய அரசு என்று இந்த மன்றத்திலே உரையாற்றியதெல்லாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த அரசு மக்களுடைய அரசு என்று ஆளுநர் உரையிலே குறிப்பிடப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது. தேர்தல் அறிக்கையிலே அதை சொன்னார்கள், தேர்தல் பிரச்சாரத்தில் இதை சொன்னார்கள் என்றெல்லாம் இந்த மன்றத்திலே பேசப்பட்டது. நான் பேசியவர்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம், அதே தேர்தல் பிரச்சாரத்தில் தான் இப்போது முதலமைச்சர் மற்றும் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் ஊழலை செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார்கள். அதை ஆளுநர் உரையில் ஏன் போடவில்லை என்று யாராவது கேட்டார்களா? அதை கேட்டிருக்கலாமே, அதுவும் தானே தேர்தல் பிரச்சாரத்திலே பேசினார்கள். அப்படி தேர்தல் பிரச்சாரத்திலே பேசிய அத்தனையுமே ஆளுநர் உரையிலே வர வேண்டும் என்று தேவையில்லை. அதே போல சென்ற அரசுடைய சாதனைகள் எல்லாம் மக்கள் மன்றத்திலே சொல்லி தோற்று போனது, அதை சட்டமன்றத்திலே இப்போது பேசி அதை வெற்றி பெற வைக்க முடியுமா? அடுத்த தேர்தலிலே பேசக்கூடிய பேச்சுக்கள் அவையெல்லாம். அதன்படி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை இந்த அரசு விரும்புகிறது, எதிர்பார்க்கிறது, அது ஆளுநர் உரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் முதலமைச்சர் அவர்களும் எதிர்பார்க்கிறார். ஆளுநர் உரை படித்தவுடனேயே தமிழகம் தலை நிமிர்ந்து விட்டது என்ற ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சென்ற ஆளுநர் உரையை நான் பார்த்தேன், கடைசியிலே நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் என்று போட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆளுநர் உரையிலே அந்த ஜெய்ஹிந்த் இல்லை என்பதை இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். அதனால நாம் உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று முதலமைச்சர் டெல்லியிலே சொன்னதை இந்த அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுத்தும் என்ற அந்த நம்பிக்கை இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிறது. அதே போல திட்டக்குழு துணைத் தலைவர் அதனுடைய பெயரை மாற்றி வளர்ச்சி கொள்கை குழு என்று மாற்றி
வளர்ச்சி கொள்கை குழுவுக்கு தேர்தலிலே தோற்று போனவர்கள் அரசியல் தலைவர்களை வைத்து அவர்களுக்கு வைத்து அலங்காரம் செய்யக்கூடிய அதையெல்லாம் தாண்டி பொருளாதார மேதையான சகோதரர் ஜெயரஞ்சன் அவர்களை அதனுடைய துணைத் தலைவராக போற்று இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதுவே அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்ன, வளர்ச்சி எப்படி செல்லும் என்பதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நிதி தமிழகத்தினுடைய நிதி எப்படி இருக்கிறது என்பதை நிதியமைச்சர் இங்கே சொன்னார். எல்லாம் சொல்லுவார்கள் ஐசியூல போயிடுச்சு, நிதி ஆதாரம் ஐசியூல போயிடுச்சு, அப்படி இருக்கு அப்படின்னு. ஆனா தமிழகத்தினுடைய நிதி நிலைமை மார்ச்வாரிக்குள்ளே சென்று விட்டது. அதை உயிர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இன்றைக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நிதி இருக்கிறது என்பதைத்தான் நிதியமைச்சர் இங்கே சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை மீட்பதற்காகத்தான் உலகளவில் புகழ்பெற்ற 5 அறிஞர்கள் பல நாடுகளிலே அவர்களை அழைக்கிறார்கள், அவர்கள் செல்ல மறுக்கிறார்கள். அவர்களை தமிழகத்திற்கு பொருளாதார ஆலோசனை சொல்லுவதற்கு அழைத்து வந்ததே நம்முடைய முதலமைச்சருக்கான பெரிய வெற்றி, அவர்கள் ஒப்புக்கொண்டதே பெரிய வெற்றி. அப்படிப்பட்ட முயற்சிகளிலே தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை மீட்பதற்காக இன்றைக்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஆளுநர் உரை என்று சொன்னால் ஒரு சிலர் எதிர்பார்த்திருக்கலாம், சென்ற அரசு என்னவெல்லாம் செய்ததோ அதையெல்லாம் நிறுத்துகின்ற அந்த அறிவிப்புகளை அந்த ஆளுநர் உரையிலே பல பேர் எதிர்பார்த்திருக்கலாம். எப்படி என்று சொன்னால், சென்ற அந்த ஆட்சியிலே உழவர் சந்தையை நிறுத்தினார்கள். உழவர் சந்தையை அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதது, மேலும் உழவர் சந்தையை தீவிரமாக ஆரம்பிக்காதது உழவர்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் அது. அதே போல சட்டமன்ற கட்டிடம் முடிந்த சட்டமன்ற கட்டிடத்தை மாற்றினார்கள். அதை திறந்திருந்தால் இன்றைக்கு கலைவாணர் அரங்கத்திலே இந்த கூட்டம் நடைபெற வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, நம்முடைய சட்டமன்றத்திலே அது நடந்திருக்கும். அதே போல மதுரவாயிலிருந்து துறைமுகம் வரை செல்கின்ற சாலை, ஆயிரக்கணக்கான கோடி அந்நிய செலாவணியை இந்திய நாடு இழந்திருக்கிறது. அந்த சாலை அமைந்திருந்தால், துறைமுகத்திற்கு அனைத்து பொருள்களும் சென்றிருந்தால் ஆயிரக்கணக்கான கோடி அந்நிய செலாவணியை இந்த நாடு பெற்றிருக்கும், தமிழகம் முன்னேறி இருக்கும். அதை மீண்டும் தீவிரப்படுத்துவோம் என்று சொல்லியிருப்பதை நான் இந்த நேரத்திலே வரவேற்கின்றேன். அதே போல அண்ணா நூலகம், இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஆனால் உறுப்பினர் இங்கே நன்றி சொன்னார், அம்மா உணவகத்திலே நடந்த ஒரு சிறிய பிரச்சனைக்கு நடவடிக்கை எடுத்ததற்கு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொன்னார். எப்படிப்பட்ட அரசு அமைந்திருக்கிறது என்பதை எல்லோரும் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அந்த ஆளுநர் உரையிலே ஒரு 10 பக்கம் இந்த கொரோனா பிரச்சனையைத்தான் பேசியிருக்கின்றோம். ஏனென்றால் அதுதான் இன்றைய தேவை, தமிழகத்தை காப்பாற்றுகின்ற அந்த வேலை. இதுவரைக்கும் தமிழக முதலமைச்சரிலிருந்து அனைத்து அமைச்சர்களும் அதே தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் மருத்துவர்கள் ஆகி போனார்கள். நான் களத்திலே உழைத்த சட்டமன்ற உறுப்பினர்களை சொல்லுகிறேன், மருத்துவர்கள் ஆகி போன அவங்களுக்கே தெரியுது. ஒரு ஃபோன் வந்தா உனக்கு ஆக்சிஜன் வேணுமா, உனக்கு ரெம்டெசிவிர் வேணுமா அப்படின்னு இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்துக்கும் தெரியுது. அந்த அளவுக்கு எல்லோருமே மருத்துவர்கள் ஆகி போனார்கள். நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் முதலமைச்சருடைய உத்தரவுப்படி பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கிறார். அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து மருத்துவமனையும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். முதல் ஸ்ப்ரெட் ரெண்டாவது ஸ்ப்ரெட் என்று சொல்லுவார்கள். ரெண்டாவது ஸ்ப்ரெட்ங்கிறது 10 மடங்கு வீரியமானது, 1-2 அல்ல, 5 மடங்கு எண்ணிக்கையில் இருக்கலாம். ஆனால் அந்த வீரியம் என்பது இன்னொரு 5 மடங்கு, 10 மடங்கு வீரியமான இதை இந்த குறுகிய காலத்திலே கட்டுப்படுத்தி இருப்பது தமிழக அரசு சாதித்த சாதனை. ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், 7ஆம் தேதி பொறுப்பெடுக்கும் பொழுது 26,000 தாண்டி தொற்று இருந்தது என்று அமைச்சர் நேற்றைய தினம் சொன்னார். அதிலிருந்து 36,000 வரை அது சென்றது. அப்ப யார் அதற்கான காரணம், ஏப்ரல் 6ஆம் தேதி தேர்தல் முடிந்தது, ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்து தொற்று அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. 1 மாத காலம் ஒன்றுமே செய்யவில்லை. 7ஆம் தேதியே ஊரடங்கை அமல்படுத்தி இருந்தால் 2வது பரவல் இவ்வளவு மோசமாக ஆகியிருக்காது. அதே போல முதல் பரவல் முடிவின் போது 2வது பரவலை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு
இரண்டாவது பரவல் முடிகின்ற நேரத்திலே மூன்றாவது பரவலுக்கு நிதி ஒதுக்கி அதற்கான ஏற்பாடுகளை இன்றைக்கு தமிழக அரசு செய்து கொண்டிருக்கின்றது. மூன்றாவது பரவல் மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்திற்கு கொடுத்துவிடக் கூடாது என்ற அந்த வேலையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல டாஸ்மாக்கை பற்றி நேற்று பேச்சு வந்தது. சென்ற முறை முதல் பரவலின் போது டாஸ்மாக் திறந்த பின்னாடி அந்த பாதிப்பு என்பது கொஞ்சம் கொஞ்சம் உயர்ந்து கொண்டிருந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு 27 மாவட்டங்களிலே 40% தொற்று தான் இருக்கிறது. தினசரி பாதிப்புகளிலே 40% 27 மாவட்டங்களிலே, 60% 11 மாவட்டங்களிலே. அந்த 11 மாவட்டங்களிலே மதுக்கடைகள் திறக்கப்படவில்லை. எங்கு குறைந்திருக்கிறதோ அங்குதான் திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதாவது சென்ற 2016 செப்டம்பர் தேர்தலிலே படிப்படியாக குறைத்து கடைசியிலே மதுக்கடைகள் இருக்காது என்று சொன்னார்கள். அதுபோல ஏதோ மதுக்கடைகளை மூடியது போலவும் இப்போது திறப்பது போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அந்த முயற்சியை செய்கிறார்கள். அதே போல ஊரடங்கை அமல்படுத்தும் பொழுது அரசாங்கம் காவல்துறைக்கு மென்மையாக கையாள வேண்டும் என்று சொன்னார்கள். முதல் பரவலிலே பார்த்தோம், முதல் பரவலிலே மருந்து கசப்பாக இருக்கும், குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு தான் பிரதமர்லேருந்து எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் கசப்பான மருந்தை கூட இனிப்பாக கொடுக்கக்கூடிய அந்த வித்தையை தமிழக முதலமைச்சர் கற்றிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அதே போல விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் என்பது இதை பார்த்து ஒன்றிய அரசு போட வேண்டும், அப்படி தனி பட்ஜெட்டை அறிவித்திருக்கிறார்கள். மின் இணைப்பு, நேற்று மின்சாரத்தை பற்றி பேச்சு வந்தது, பல கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டது. ஆனால் அமைச்சர் அந்த நேரத்திலே கேட்டார், 15 ஆண்டுகளாக மின்சார இணைப்புகள் கொடுக்கப்படாமல் இருக்கிறது, அந்த மின்சார இணைப்புகள் ஏன் கொடுக்கப்படவில்லை, மின்மிகை மாநிலமாக இருந்தால் ஏன் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னார். அதற்கான பதில் கிடையாது. அவினாசி அத்திக்கடவு திட்டம் என்பது தொடர்ந்து நடத்தப்படும் என்று கவர்னர் உரையிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவினாசி அத்திக்கடவு திட்டத்திலே பல இடங்கள் விடுபட்டிருக்கிறது, அதையெல்லாம் சேர்த்து செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை இந்த நேரத்திலே வைத்துக் கொள்கிறேன். அதே போல கொங்கு மண்டலம் கடந்த காலத்திலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை பெருந்துறையிலே வரவேண்டிய எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்கு சென்றதை கொங்கு மண்டல அமைச்சர்கள் கேள்வி கேட்கவில்லை. ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் டெல்லிக்கு சென்று கோயம்புத்தூருக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். மதுரையில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையும் வேகமாக செயல்படுத்த வேண்டும். பட்டியலிடத்திலே அருந்ததியர் விளிம்பு நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் அருந்ததியருக்கு 3% இடஒதுக்கீதை கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள், அவர்கள் தான் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு ஓரளவுக்கு அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரு 2019 அருந்ததியர் மாநாட்டிலேயே இப்போதைய முதலமைச்சர் அவர்களிடத்திலே மேடையிலே நான் கோரிக்கை வைத்தேன், அதை 6% அவர்களுக்கு மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று அன்றைக்கே கோரிக்கை வைத்தேன். அதனால் உள்ளொதுக்கீடாக அருந்ததியருக்கு 6% கொடுப்பதை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். பல தொகுதிகளிலே தேர்தலுக்கு முன்பு உங்கள் தொகுதியில் நடக்கவில்லை, அந்த தொகுதிகளுக்கெல்லாம் நாம் என்ன வைத்திருக்கிறோம் என்பதை சொல்ல வேண்டும். அதே போல 40 நாட்களிலே இந்த அறநிலைத்துறையிலே என்ன நடந்தது என்பதையெல்லாம் இங்கே பேசினார்கள். நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் கோயிலை வைத்து அரசியலை செய்பவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை முதல்வருடைய அந்த உத்தரவிலே அமைச்சர் வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த நேரத்திலே பதிவு செய்தது. அதே போல நேரடியாக சட்டமன்றத்தை பார்ப்பதற்கு விரும்புகிறார்கள், நேரலையிலே ஒளிபரப்புகின்ற அந்த விஷயத்தை சீக்கிரமாக செயல்படுத்துவதற்கான அந்த எண்ணம் இருக்கிறதா என்பதையும் தெரிந்து கொள்ள இந்த நேரத்திலே ஆசைப்படுகிறேன். திருச்செங்கோடு மலைக்கு ரோப்கார் வசதி செய்து கொடுத்த தமிழக முதலமைச்சருக்கும் துறையின் அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்டங்களை பிரிக்க வேண்டும் என்பது நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால மாவட்டங்களை பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்ட ஒரு மாவட்டமும், கோபிச்செட்டிப்பாளையத்தை தலைமையிடமாக கொண்ட ஒரு மாவட்டமும், எடப்பாடி, சங்ககிரி, குமாரபாளையம், திருச்செங்கோட்டை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம் பிரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு, இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.